மேக்ஸிமம் கரண்ட் பில் வந்து 1000 கம்மியாக தான் வரும். ஆனால் இந்த வாட்டி வந்து 1400 பக்கம் கட்டிடணும். இன்க்ரீஸிங் த ரேட் வந்து இட்ஸ் டூ மச் ஆக்சுவலாக. சாமானிய மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன முக்கியமானது, எது இல்லைனாலும் இருந்தெல்லாம் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் பெட்ரோல் விலையை குறைங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் கேஸ் விலையை குறைங்க, அதுக்கப்புறம் இதுவும் கேளுங்க. இதை மட்டும் குறைக்கணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எங்கள் அண்ணன் ஏபியில் இருக்காங்க, எங்களுக்கு அதனால் எங்களுக்கு சலுகை வேணும். ஜென்ரலாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது, எத்தனை வருஷமாக நாங்கள் வந்தாலும் பவர் கட்டுங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதை எப்போ தான் தமிழ்நாடுல இந்தியாவில் மாறப்போகிறதுங்கிறது தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அப்படின்றது வந்து இப்போ வந்து அதிகரிச்சதாக சொல்லியிருக்காங்க, அதிகரிச்சிருக்காங்க. பைசா ரிலேட்டட் யூனிட்டுக்கு இவ்வளோ பைசா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 250 யூனிட்லாம் யூஸ் பண்ணால் 1500 ரூபா 1300 ரூபா வரும். இனிமேல் அது 500 ரூபா 300 ரூபா சாலிடாக எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ நாள் நம்ம வந்து லைக் ஒரு 100 யூனிட் ஃப்ரீ யூனிட் இருந்தது, அதுக்கு மேலே வரும். மேக்ஸிமம் இப்போ நாங்கள் ரூம் எடுத்துருவோங்க சென்னையில் தான், மேக்ஸிமம் கரண்ட் பில் வந்து 1000 கம்மியாக தான் வரும். ஆனால் இந்த வாட்டி வந்து 1400 பக்கம் கட்டிடணும். நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம்ல, ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வந்து இவ்வளோக்குள்ள பட்ஜெட்குள்ளே வாழணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம். அது மாறுதில்ல, அதாவது அவங்க வந்து பைசாவில் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபுல் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா அது நம்ம தனியாக கஸ்டமர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பை மந்த்லியிலேருந்து மந்த்லியாக ஆக்கினா அந்த அவங்க கொடுக்குற அந்த 100 யூனிட்ஸ் வந்து கொடுத்தும் வேஸ்ட்டு தான், ஒன்றும் நம்மளுக்கு அதனால் ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. இது கண்டிப்பாக தேவையில்லாத ஒன்று. பட் கம்பேர் டு ப்ரீவியஸ் இப்போ அன்இன்ட்ரப்டடாக எலக்ட்ரிசிட்டி வருது வந்து விச் இஸ் அ குட் நியூஸ். பட் ஹவர் இன்க்ரீஸிங் த ரேட் வந்து ஒரு இட்ஸ் டூ மச் ஆக்சுவலாக. சாமானிய மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷனில் உள்ளவங்களுக்கு அதிகம், மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இது அதிகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஏர்னிங்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இது ரீசனபிள் தான் நான் சொல்லுவேன் சார். ஓகே, ரீசனபிள்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ரீசனபிள், எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷனுக்கு இது ரொம்ப அதிகம். I think that instead of increasing the bills that you put on people, you should start like increasing the facilities and the programs that you put in for society. Okay, that's a basic need. Yeah. Okay. Instead of reducing what the people have and giving them more burdens, okay, you should give them more facilities at like more reachable like ப்ராப்பர்ட்டிஸ். இது எதுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன்னா, கர்நாடகாவிலலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ஜஸ் தான் அவங்க போட்டுட்ருக்காங்க. அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாங்க? சேம் அதே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது, நிறையவே கிடைக்கிறது. தெரிஞ்சு ரொம்ப லாங் சார், ஏன்னா ஒரு ஃபேமிலியில 10,000 தான் சேலரி வருது. அப்போ அவங்க எப்படி அந்த ஒரு ஈபி கட்டுறதுக்கே 2,000 கட்டணும்னா அவங்க ஃபேமிலி என்ன ரன் பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டம். நம்ம ஊரில் டிராஃபிக்கே எடுத்துக்கோங்களேன், ஒரு டிராஃபிக் டிசிப்ளின்னா இல்லை, அந்த மாதிரி ஆல்ரெடி சர்டன் திங்ஸ் விச் நீட்ஸ் டு பி கரெக்டடுன்னு இருக்கிறதுல அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு பப்ளிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதனாலன்னா எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். ஆனால் அவங்க எப்படி ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறது ஈச் பர்சனுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க வந்து அதை செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே, பட் இதை கேன்சல் பண்ணால் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி, வை நாட். தேங்க்யூ. கண்டிப்பாக, ஏன்னா இப்போ கரண்ட் பில்லு ஏறினதால எல்லா மக்களுக்குமே ரொம்ப பாதிப்பு தான். நடுத்தர மக்களெல்லாம் ஓரளவு யோசிக்கிறாங்க, என்னடா இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கொஞ்சம் கரண்ட்டெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பஸ்ஸில் நீங்கள் ஃப்ரீ இது கொடுத்து அதிலெல்லாம் லாஸை நீங்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து யாருமே விருப்பமே படலை. அப்படி இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டியை இன்டைரக்டாக எம்ப்ளோ இது மக்களுக்கு வந்து நீங்கள் பேர்டனை தான் அதை இது பண்ணுறீங்க. இன்னொரு கஷ்டம் இருக்குது, ஆனால் யாருமே அந்தளவுக்கு கஷ்டப்படுற மாதிரி இல்லை. மிடில் கிளாஸ் எல்லாம் எல்லாமே நல்லாவே பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா செய்கிறாங்க. அதனால் இதுக்கு மட்டும் கஷ்டம்னு சொல்ல முடியாது. பெட்ரோல் விலை ஏறுது, அதை நம்ம கொடுத்துட்றோம். கேஸ் ஏறுது, அதை கொடுத்துட்றோம். இது மட்டும் ஈபிக்கு மட்டும் அந்த மாதிரி சொன்னால் அது அவ்வளோ எனக்கு என்னோடய உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போது வந்துட்டு பவர் வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கும்போது, இப்போ நீங்கள் நெய்வேலிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெய்வேலியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே மோஸ்ட்லி ஃப்ரீ யூனிட்லாம் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது ஸோ உங்களால் ஒரு ஊர் கொடுக்க முடியுதுன்னும்போது நீங்கள் அட்லீஸ்ட் ஃப்ரீ யூனிட் கொடுக்கலாம், பரவாயில்ல, கொடுக்குறதுல பாதி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து அணுமின் நிலையம் வச்சுருக்கீங்க, இப்போ ஹைட்ரோ பிளான்ட் வச்சுருக்கீங்க, தெர்மல் பிளான்ட் வச்சு எல்லாமே வச்சுருக்கீங்க நீங்கள். அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல? இல்லை உங்களோட ஏன்னாக்கா ஈபி என்ன முக்கியமானது, எது இல்லைனாலும் இருந்தெல்லாம் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. இல்லை யாருக்குமே இப்போ அவங்க 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருக்குமே 100 யூனிட் ஓடுறது இல்லை, அதிகமாக தான் ஓடுது. அப்போ அந்த ஃப்ரீன்னு ஒன்று எதுக்கு சொல்கிறாங்க? அதுக்கு அதிகமாக தான் போகுது. அதனால் வந்து இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறது நல்லது. இவ்வளோ பேசி அதுக்கு என்ன பயனாக வேணாம் தான், அதுக்காக தானே இவ்வளோ பேசுகிறோம். இது விளையாட்டு வந்து மத்திய அரசுடைய உதவி திட்டத்தில் நம்ம ஜாயின் பண்ணதுனால வந்தது. ஆனால் எங்களுக்கு ஜென்ரலாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது, எத்தனை வருஷமாக நாங்கள் வந்தாலும் பவர் கட்டுங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது.
அதை எப்போ தான் தமிழ்நாடுல இந்தியாவில் மாறப்போகிறதுங்கிறது தெரியல. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தியாகுது, ஆனால் அவைலபிலிட்டி நிறைய இருக்குது. பவர் கன்சம்ஷனுங்கிறது கொடுக்கறதுக்கும் நிறைய இருக்குது, எடுத்துக்கிறதுக்கும் நிறைய இருக்குது. மிடில் கிளாஸை வந்து இபி அத்தியாவசிய இபி அதிகங்கிறோம். நம்ம தொலைபேசியில் கைபேசியில் செல்லில் செலவு பண்ணுற காசை கணக்கில் எடுத்துக்கிறோமா? நீங்கள் பெட்ரோல் விலையை குறைங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் கேஸ் விலையை குறைங்க, அதுக்கப்புறம் இதுவும் கேளுங்க. இதை மட்டும் குறைக்கணும்னு கேட்கக்கூடாது, ஏன்னா எங்கள் அண்ணன் இபியில் இருக்காங்க, எங்களுக்கு அதனால் எங்களுக்கு சலுகை வேணும்.